கரூர் மாவட்டம் புஞ்சைப்புகலூர் கிராம் வட்டம் தோட்டக்குறிச்சி கிராமம் குன்னிக்காட்டிலிருந்து சுப்பிரமணியன் நான் பேசுகிறேன். இந்த புகலூர் ராஜ வாய்க்கால் தாங்க இது. இந்த வாய்க்காலில் வந்து காகித ஆலை கழிவு நீர் கலந்ததுனால இவ்வளோ மோசமாக இரவுலாம் வந்து கிட்டத்தட்ட முக்கால்வாசி வாய்க்கால் தண்ணி போகும். இது வந்து சோமூர் வரைக்கும் போய் இங்கே இருக்கிற நிலத்தையெல்லாம் கெடுத்து பிடிச்சி மனிதன் உயிர் வாழ நீர் நிலம் காற்று தேவை. காற்று வந்து ஹைட்ராக்சன் மூலமாக காகித ஆலை வந்து விடுதோ அது எப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. இது வந்து 84 தொடர்ச்சியாக காகித ஆலை ஆரம்பித்தா பிடிச்சி இந்த தண்ணி போய் இங்கே இருக்கிற வளமான காவிரியினுடைய படுகை நிலமெல்லாம் பொட்டல் காடாக ஆகி இப்போல்லாம் கோர விளையிற நிலைமைக்கு வந்துருச்சு. வருடா வருடம் இப்படி வருதுனால சென்ற ஆண்டு டிசம்பர் ஆகஸ்ட் மாதத்துலேயே மக்கள் குறைதி இருக்கிறனால கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவரோட விவசாயிகள்லாம் சேர்ந்து ஒரு மனு கொடுத்தோம், அதுக்கு கேட்கல. அப்புறம் டிசம்பர் 26 விவசாய குறைதி இருக்கனால இது கொடுத்தோன்னே அப்புறம் எல்லோரும் ஆட்சித்தலைவனுடைய பரிந்துரையின்படி எல்லாம் வந்து பார்த்து இனிமேல் தண்ணியே வராது அப்படின்னாங்க. ஆனால் நிலம் கெட்டு போச்சு, இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொன்னதுக்கு இனிமேல் எங்களுக்கு பொட்டு தண்ணி கூட வராது, மழை காலத்துலேயே ஒரு பொட்டு கூட விடமாட்டோம், நாங்கள் இதை குளத்தில் வச்சுக்குவோம், இந்த நிலத்தை இனிமேல் மாசு விட நாங்கள் விடமாட்டோம், அப்படிப்பட்டால் நான் உங்களுக்கு கேட்குற நஷ்டம் நாங்கள் தர்றோம் அப்படி இப்படின்லாம் வந்து காகித ஆலை நிர்வாகம் விவசாயிகிட்ட சொல்லிச்சு. ஆனால் இப்போ ஒரு வார காலமாக இப்போ மேட்டூரில் தண்ணி நல்ல தண்ணி வர்ற காலத்தில் இப்போ விவசாயம் பண்ணுறதுக்கு இல்லாமல் இப்போ மேட்டூரில் வந்து ராஜ வாய்க்கால்ருந்து தண்ணி நிறையா வந்து நெரூர் வரைக்கும் இது போக வேண்டிய காலகட்டத்தில் இப்படி காகித ஆலை தண்ணி போனால் எப்படி விவசாயம் பண்ணுறது? விவசாயம் தான் நாட்டினுடைய முதுகெலும்புன்னு சொல்கிறாங்க, எல்லா பத்திரிகையும் சொல்லுது, அரசாங்கம் சொல்லுது, அரசு அதிகாரியும் சொல்கிறாங்க. ஆனால் நடப்பது என்ன? இப்படி வந்து போய்கிட்டு இருந்தால் எப்படி விவசாயம் பண்ண முடியும்? இன்றைக்கி விவசாயி வந்து இன்றைக்கி செத்து இன்றைக்கி எல்லோரும் அறிக்கையில் சொல்லிகிட்டு இருக்குது. இந்த காகித ஆலை கழிவு நீரை சுவாமிநாதன் கமிட்டி 1987 வந்து இதில் தண்ணி விடக்கூடாதுன்னுது. 92 ஹைகோர்ட்டு சொல்லிச்சு, டெல்லி கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்குது இந்த ராஜபாய்க்கால தண்ணி விடக்கூடாதுன்னு. விவசாயிகளுடைய ஆர்ப்பாட்டம் உடைய இதில் முயற்சியில் இதெல்லாம் ஆய்வு பண்ணி இதை சொன்னாங்க. ஆனால் இந்த தமிழ்நாடு காகித ஆலை நிர்வாகம் இன்னால் வரைக்கும் இதை கண்டுகொள்ளவில்லை. இப்பொழுது பாருங்கள், ஒரு வார காலமாக இப்படி போய்கிட்டு இருந்தால் நாங்கள் எப்படி விவசாயம் பண்ணுறது? அதனால் இது உடனடியாக ஒரு தீர்வு வேணுமாறு விவசாய சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.